வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை. கவியன் 294, ஆறாவது அறிவின் மேன்மை. உடல் கருவிகளுக்கு சூழ்நிலைகளுக்கேற்ப உதவி கருவிகள் செய்தல் பயனாய்கொள்ளல், கடல் உலகில் பரவெளியில் இயல்பாய் தோன்றும் காட்சிகளைப் போல் போலி செய்தல், ஈட்டல் இடல் காத்தல் துய்த்தல் என்ற பொருள் துறையில் இன்னல் பிறர் குண்டாகா விதம் கண்டு ஆற்றல், குடல் பசிக்காம் உணவுகளில் சுவைகள் கூட்டிக்கொள்ளல், இவை ஆறாவது அறிவின் மேன்மை. மனிதன் தனது அறிவுக்கருவிகள் 5ம் தொழிற்கருவிகள் 5ம் ஆகிய 10 உறுப்புகள் மூலம் செயல்பட்டு தன்னை நிர்வகித்தும் காத்தும் பிறருக்கு உதவியும் வாழ்ந்து வந்தான். ஆறாவது அறிவின் உயர்வு உடல் கருவிகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப உபகருவிகளை கண்டறிந்து பயன்படுத்தி கொண்டான். உடல் கருவிகளுக்கு துணை கருவிகளாக பலவிதமான ஆயுதங்களையும் இயந்திரங்களையும் செய்யவும் பயன்படுத்தவும் தகுதி பெற்றவன் மனிதனே. இயற்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் தோற்றங்களையும் கணித்து அவற்றைப் போல போலி செய்து பயன் கொண்டு இன்புறும் ஆற்றல் பெற்றவன் மனிதனே. வாழ்வியல் தேவைப்பொருட்களை ஈட்டவும் காக்கவும் பயன்படுத்தவும் பிறருக்கு வழங்கவும் கூடிய செயல்களில் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாத வகையில் செயல்படக்கூடியவன். குடல் பசியை போக்குகின்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் சுவைகளை கூட்டி பயன்படுத்த தெரிந்தவன் மனிதனே. செயல்திறனாலும் அறிவின் நுட்பத்தாலும் காலம் இடம் சூழ்நிலை தேவை இவற்றிற்கேற்ப இயற்கை வளங்களையெல்லாம் வாழ்வின் வளமாக உருமாற்றியும் தரம் மாற்றியும்